வெல்கம் டு சுசா கார்னர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம், மைசூர் போண்டா. இது பார்த்திங்கன்னா வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா சேர்த்துக்கிறேன். அதுலேயே அரிசி மாவு பார்த்திங்கன்னா 1/2 கப், 1 கப் தயிர். இப்போ இதில் பேக்கிங் சோடா, நம்ம நார்மலாக ஆப்பத்துக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அது 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அது பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச 1 பெரிய வெங்காயம், 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச தேங்காய் 1/2 ஸ்பூன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம், இருக்கட்டும். இப்போது 15 நிமிஷம் ஆச்சு, 1 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸாக ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா உப்பெல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான நம்ம மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெளியில் பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணி வைங்க. தேங்க்யூ.